ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோஹித் சர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மா இவங்க இந்திய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. இவங்க நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாண்டு நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஒன்டே மேட்ச்சில் 3 முறை இரட்டை சதம் அடித்த ஒரே வீரர் அப்படின்ற பெருமைக்குரியவரும் ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா இருக்காங்க. இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது நிறைய போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல 9 போட்டிகளில் 3 போட்டிகள் வின் பண்ணி புள்ளி பட்டியலில் 5வது இடத்துல இருக்காங்க. இந்நிலையில இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல 34வது லீக் போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணியில ரோஹித் சர்மா 15 பால்ல 24 ரன்கள் 1 4 2 6 அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. இதன் மூலமா T20 போட்டியிலேயே அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பட்டியல ரோஹித் சர்மா 7வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. இதுவரைக்கும் T20 போட்டிகள்ல ரோஹித் சர்மா 301 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா T20 போட்டிகள்லயே அதிக சிக்ஸர்கள் அடிச்ச பட்டியல ரோஹித் சர்மா முதல் இடத்துல இருக்காங்க. T20 வரலாற்றிலேயே அதிக சிக்ஸர்கள் அடித்த முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையையும் வந்து இப்போ ரோஹித் சர்மா எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.